ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான ஒரு தோசை என்னன்னு பார்த்தா, உளுந்து சேர்க்காம வீட்டில் ஒரு மோர் இருந்தாலோ இல்லை தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலோ அதை வச்சுண்டு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஒரு தோசை எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கர்டு தோசை, அதாவது தயிர் சேர்த்த தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம இட்லி அரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ அது மாதிரி ஏதோ ஒரு அரிசி ஒரு டம்ளர், அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து உங்களுக்கு கெட்டி அவல், அது கூட ஒரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு வெந்தயம், இதை மூணையும் சேர்த்து நல்லா ரெண்டு தடவை கழுவணும். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு இது கூட நம்ம ஒரு கப்பு, அதாவது நம்ம எடுத்த டம்ளரில் அரை கப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரை கப்பு தயிரும் மோரும் சேர்த்த கலவை நான் இது கூட சேர்க்குறேன். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியதில் ஃபஸ்ட்டு நம்ம தயிர் மோர் தான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். இது மூங்குற அளவுக்கு தான் இருக்கணும், நிறைய தண்ணி விட்டுடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக நான் அந்த தயிர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி சேர்த்தா அப்புறம் அது வடிகட்டுற மாதிரி ஆகிடும் அரைக்க வரப்போ, அதனால் கரெக்டான அளவு சேர்த்துப்போம். போறலை அப்படின்னா அரைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா போகிறோம். இதில் உளுந்தே சேர்க்கல பாருங்க. இது ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஒரு 6 hours நல்லா அந்த அரிசி ஊறியிருக்கு. அப்பப்போ நான் செக் பண்ணணும் இதில் போட்டிருக்கிற மோர் வந்து போருமா இருக்கா இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து மிக்சியில் தண்ணியே சேர்க்காம இந்த மோரை வச்சே நம்ம அரைச்சின்னு வரலாம். பாருங்க, இப்போ அரைச்ச அந்த மோரில் கொஞ்சம் போரலை, அந்த போட்டிருந்த மோர் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நைஸாக அரைச்சின்னு வரேன். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து புளிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு பதம் வந்து இந்த அரைச்சது வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது. ஜாரை கொஞ்சம் அலம்பி மட்டும் ஒரு கொஞ்சம் 2-3 ஸ்பூன் தண்ணின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி கலக்கி போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 6-7 hours நம்ம இதை வந்து புளிக்க வைக்கலாம். 7 hours ஆயிருக்கு. இங்கே பாருங்க, நல்லா உங்களுக்கு பொங்கியிருக்கு. பாருங்க, உளுந்து போடுற அளவுக்கு பொங்காது, இருந்தாலும் பொங்கியிருக்கு. இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ தோசைக்கல்ல போடலாம். நார்மல் தோசைக்கல்ல தான் நான் போட்டிருக்கேன், நான்ஸ்டிக் கூட போடல. இது வந்து கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி போடணும் உங்களுக்கு. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு பிளெயின் தோசாவும் போடலாம், இல்லைனா இப்படி கொஞ்சம் லேசாக ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஆயில், மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் வேக வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் நான் மீடியமில் வச்சுருந்தேன். பாருங்க, ஓரளவுக்கு வெந்திருக்கு. இருந்தாலும் இதை வந்து திருப்பி போடணும் நம்ம. பாருங்க, ஒட்டாமல் வருது பாருங்க, அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த தயிருக்கு பதிலாக வெண்ணெய் எடுத்த மோர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் செட் பண்ண விட்டிங்கன்னா மேலே தண்ணி நிற்கும், அதை வடிச்சுட்டு அந்த கீழே கொஞ்சம் திக்காக அந்த மோர் இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த தோசை பண்ணலாம். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ திருப்பி போட்டதும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்தெடுத்து இதை நான் எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு பிளெயின் தோசையை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு பிளெயின் தோசை, நீங்கள் விருப்பப்பட்டவங்க இப்படியும் கூட போட்டுக்கலாம். ஒரு பிளெயின் தோசாவும் ரெடி ஆகிடுது. பாருங்க வீவர்ஸ், ஒரு வீட்டில் மீந்து போன தயிர் இருந்தாலும் சரி இல்லை வெண்ணெய் எடுத்த மோர் இருந்தாலும் சரி அதை வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக, இங்கே பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தோசை. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.